ஆனா தன்மானம் அதை விட உயர்வானது. தாய் உயர்வானவதான், தன்மானம் அதை விட உயர்வானது. அந்த தன்மானத்தை பாதுகாக்கிறதான் அந்த தாய்க்கு செய்யற பெருமையே. ஒரு கிராமமே இந்து மதத்தை விட்டு வெளியேற போதா, சர்டிபிகேட்டை மாத்திக்க போதுன்னு சொன்னா சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்கிறாங்களான்னு பாப்போமே அப்ப. அப்படிங்கறத முடிவு பண்ணோமே. அந்த அடிப்படையில இந்த தீர்மானம் சரிதான் அப்படின்னா உங்களுடைய கரவொலியின் மூலியமா இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுங்க. நான் தீர்மானத்தை சொல்லிடுறேன். ஜனவரி 6 தேதி 2014 நீண்ட நெடிய இந்த வழிகளிலிருந்து இந்த அகரம் தேசமுத்திர சார்ந்த இந்த 70 குடும்பங்கள், எத்தனை குடும்ப அட்டை இருக்கோ அந்த குடும்ப அட்டையை கரெக்டாக சொல்லுங்கள். இத்தனை குடும்பங்களும் அவ்வளவு பேரும் மொத்தமாக முடிவு பண்ணுறோம். எங்களுடைய பிரச்சனை பொங்கலுக்குள்ளார தீர்க்கப்படலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒட்டு மொத்தமாக இந்து மதத்தை விட்டு வெளியேறுறோம். எந்த மதத்துக்கு வெளியேறுறோங்கிறத நாங்கள் பொங்கலுக்கு பிறகு ஒரு 10-15 நாட்கள் 2 வாரங்களுக்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம். சொல்லிவிட்டு அந்த மதத்தை நாங்கள் ஏற்றுவோம். அந்த மதத்தினுடைய தலைவர்களும் குருக்களும் உலகம் முழுக்க இருந்து வருவாங்க, இந்தியா முழுக்க இருந்து வருவாங்க, தமிழ்நாடு முழுக்க இருந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை நாம் எடுக்கணும். இது நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் முடிவு. ஒரு அரசியல் ரீதியான போராட்டங்களை ஒரு மறியலை அதை எதை செய்யணும் போதும் ஒன்றுங்கிறத பிறகு பார்த்தலாம். அது என்னைக்கு வேணாலும் செய்யலாம், அதுக்கு ஒன்றும் சிந்தனை செல்வம் தேவையில்லை. அது ஒரு சாதாரணமாக கட்சியில் நாளைக்கு முடி பண்ண ஆகிற சந்தோஷமாக விழுப்புரம் மாவட்டம் முழுக்க பந்து, நாளைக்கு ரயில் மறியல் வரிசுவோமா, அது என்ன, அது ஒரு விஷயம். நாளைக்கு ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ரயில் மறியல் பா அப்படின்னு அறிவித்தா ரயில் மறியல் நடக்கும். அதுக்கு ஒன்று நாம் ஒன்றும் பெரிய முயற்சிகள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியான போராட்டங்களை விட இந்த அகிம்சையான போராட்டங்களில் நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன். நம்முடைய அகிம்சையான போராட்டத்தை அவங்க புரிஞ்சிக்காமல் நம்மளை ஜெயிலில் போட்டாங்கிறதுனால நான் அகிம்சையை கைவிட விரும்பலை. நான் அகிம்சையையும் அமைதியும் அறவழியும் மீண்டும் கையில் எடுக்கிறேன். என்னை வெட்டவும் குத்தவும் வரவங்கிட்ட நான் இன்முகத்தோட என்னுடைய ஆன்மீக வலிமையோட இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளணும் நான் முடிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டினுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி எல்லாருடைய பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கிராமமாக நம்முடைய கிராமம் ஆகும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற ஒற்றை தீர்மானம் ஜனவரி 6 தேதிக்கு பிறகு இந்து மதத்திலிருந்து அத்தனை குடும்பங்களும் வெளியேறுவது அப்படிங்கிற தீர்மானம் தான். இதை ஏற்றுக்கிறோமா நம்ம எல்லாருமே? வேற ஒன்றும் அதிகமாக பேச வேண்டாம். ரொம்ப நேரமும் நான் இங்கே இருக்கணும்னு நான் நினைக்கல. மீதியை நான் நம்முடைய நிர்வாகிகளோட கலந்து பேசி நீங்கள் இந்த தீர்மானத்தை முடிவு எடுத்துட்டா இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அப்போ உங்களை மட்டும் புத்த மதத்துக்கு மாற்றிட்டு நாங்களாம் இந்து மதத்தில் இருக்க போகிறோமா, இல்லை நீங்களும் சேர்ந்து வர போகிறீங்களா? ஒரு கிராமம் வந்தாலே தமிழ்நாடு திரும்பி பார்க்கணும் சொன்னால் 10 கிராமம் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும்? திரும்பி பார்க்கும்போது திரும்பி பார்க்காதா? அம்பேத்கருடைய சிலை வைக்கிறத விட அம்பேத்கர் சொன்ன கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுல நாம் இருப்போம். இந்த நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய எல்லா உயிர் பொருள் ஆன்மாவை முழுமையாக அர்ப்பணித்த அம்பேத்கர் நம்மளை பௌத்த மதத்துக்கு தான் நம்ம மாறணும். அதுதான் நம்முடைய பாட்டனார்கள் வந்து பின்பற்றின மதம்னு அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் சொன்னதான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி எதையும் சொல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா புத்த மதம், புத்த மதம்லாம் நாம் எங்கேயுமே பார்க்கலையே, கிறிஸ்தவ மதம்னா தெரியுது, முஸ்லீம் மதம்னா தெரியுது, புத்த மதம் சொல்கிறாரு, ஆனால் மாரியம்மன் கோயில் அப்படியே இருட்டுங்கிறாரு, புத்த மாரியம்மன் கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறதுனால நம்முடைய எஸ்சி சலுகை ஒன்றும் மாறாது, அதே சலுகை அப்படியே இருக்கும். எஸ்சி எஸ்சியாகவே இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் என்பது நமக்கு வந்து இல்லாமல் போகாது, அந்த சலுகை இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினாலும் அல்லது முஸ்லீம் மதத்துக்கு மாறினாலும் நம்முடைய சலுகைகளை இழக்க வேண்டியிருக்கும். சலுகை கிடைக்காது. எஸ்சிங்கிறதால கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்போ எஸ்சிங்கிறதால கிடைக்கக்கூடிய சிறப்பு இடஒதுக்கீடோ கிடைக்காமல் போயிடும். அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் அம்பேத்கர் முன்வைத்த அந்த தீர்வை நாம் இங்கே முன்வைத்தோம். இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்னோட நம்பி வாங்க. முதல் முறையாக பெங்களூருக்கு ஒருத்தரை கூப்பிடும்போது ஐயோ நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் அடம்பிடிப்போம். அது என்னமோ டவுனாமே, அது என்னமோ இதுவாமே, கதவை சாத்திக்கிட்டே அங்கே கக்கூஸ் இருக்குமாமே அப்படிமா. அவனை கொண்டு போய் அந்த புதுசாக இருக்கிற டவுனுக்குள்ளார விட்டோம்னா அப்புறமா அங்கேருந்து இங்கே வரமாட்டான். எந்த ஒரு தலைமுறையாக அங்கே இருந்தாலும் பேர இங்கே வரணா திரும்பி வர்றதுக்கு? அதனால் அது மாதிரி புதுசாக இருக்கிற அந்த தேசம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிடாத தேசமாக இருக்கலாம், குறிப்பிடாத மார்க்கமாக இருக்கலாம். அந்த மார்க்கத்துக்குள்ளார நம்ம உள்ளே வந்து பார்த்தோம் சொன்னால் அது ஒரு பெரிய மார்க்கமாக நம்மளை வசீகரிக்கிற ஒரு மார்க்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையோடு விடைபெறுவோமா? சரி. இந்த பாதை எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கேட்டாலும் பின்னாடி போறேன். நீங்க யாரும் பேசாது பேசாது பேசாது
ஆறாம் தேதி என்ன செயல் திட்டம்ன்றத நம்ம இங்க உட்கார்ந்து பேச வேண்டாம். நான் அப்படியே கிளம்புறேன். சங்கர வாய்ப்பு இருந்தா ஒரு பத்து பேர் வாங்க. இந்த ஆறாம் தேதி இப்ப இங்க தேர் எடுத்துன்னு இங்க ரெண்டு வழியா எடுத்துட்டு போயிட்டு இங்க ஒப்படைக்கிறது முதல்ல ஆர்டி அலுவலகத்துக்கு போட்டோம். தேர் நினைக்க வேண்டாம், அது நல்லதா கட்டது. ஆர்டி அலுவலகத்துக்கு ஒண்ணு வா, ஒரு ஒரு நாள் அதை பார்க்கும் போது நமக்கு வந்து அது ஒரு மனசு வந்து அது என்ன செய்யலாங்கிறது நம்ம வந்து பேசிக்கலாம். சரியா, நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 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 ஜாதிக மக்களுக்கு மட்டும் மின்ன அரிசி போடுறாங்க, எங்களுக்கு மட்டும் தாயத்து போட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அரிசி அரிசியா? உடனடியா என்ன பண்ணீங்க? சரி சரி, பத்தாவது பால்வாடி வந்து அங்க மூணு தனியா இருக்கா? அந்த அந்த பால்வாடி வர வச்சு நீங்க அங்க போட்டுங்க அப்படிங்கிறாங்க, அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நான் போய் காத்திருக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் ஊரில் ஒரு பத்து பேர் அழைச்சிக்கோங்க. தேரோட்டம் பற்றி பேசும்போது இந்த விஷயங்களையும் சேர்த்து தான் பேசணும். அப்புறம் அது முடிஞ்ச பிறகு இதுக்குள்ள தனி பேசுவா கேட்க முடியாது. இப்போ நியாய விலை கடை இருக்குது, பால்வாடி பிரச்சனை இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது. இந்த பிரச்சனையும் நம்ம கலெக்டர்கிட்டயோ அதிகாரிகள்ட்டோ சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆமாம், அவங்களுடைய அப்போ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே நமக்கு நாளைக்கு கேட்பாங்க. அப்போ சொன்னதுனால தீர்வு கிடைக்கும். இது மாதிரி இருக்குதுங்கன்னாக்கா அரசாங்கத்தில் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. உடனே இப்போ தேரை கொண்டு வந்து தான் கலெக்டருக்கு ரொம்ப கஷ்டம். பால்வாடி கட்டணம் கட்டி கொடுக்குறதுனா சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்களே, ஒரு பால்வாடி கட்டணத்தை உடனே கட்டி கொடுக்குறோன்னு கூட நாளைக்கு கூட கட்டி கொடுக்குறது ஏற்பாடு பண்ணலாம். அல்ல, இந்த போராட்டம் வேறு சில நன்மைகளையும் தரும். அதெல்லாம் என்ன வேணும்ன்றது அதெல்லாம் அந்த பயந்து பயந்து வாயுது.
இனிமே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆனா கால் வந்து கொஞ்சம் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு மூணு நாலு மாதிரி இருக்குது.